நாங்கள் ஷாப்பிங் பண்ண காரில் போகிறோங்க, பார்த்தீங்களா கார் நிற்கிது, காரில் ஏறி காரில் போகிறோம், அதுவும் ஏசி காரில். எங்களை என்ன நினைச்சிங்க, நாங்கள் வேற லெவல், வேற லெவல் போங்க. நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்தில் ஆணவத்தில் தலகால் தெரியாம ஆடாதே. போலார் ரைட். சென்னையில் இருக்கிற மிக பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கோம். உங்களுக்கு என்ன வேணும், பருப்பு வேணுமா பருப்பு இருக்கு, எண்ணெய் வேணுமா எண்ணெய் இருக்கு, மிளகா வேணுமா மிளகா இருக்கு, உப்பு வேணுமா உப்பு இருக்கு, எல்லா பொருளுமே ஹோல்சேல் விலையில இருக்கு. என்னென்ன வாங்க போறோம்னு லிஸ்ட்டை பார்த்தோம். அதில் பருப்பு, கோதுமை, சர்க்கரை, உப்பு, கடுகு, அப்புறம் லிஸ்ட்ல இருக்கிற எல்லாமே வேகமா வாங்க ஆரம்பிச்சோம். ரெண்டு பேர் ரொம்ப சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு பாக்கிறதுக்காக ட்ராலி ஸ்டெயிலா பார்க் பண்ணிட்டு என்னன்னு போய் பார்த்தேன். என்ன பஞ்சாயத்துனா டீ தூள்ல என்ன பிராண்ட் வாங்கலாம்னு ஒரு பஞ்சாயத்து. அந்த பஞ்சாயத்து இன்னைக்கு முடியற மாதிரி தெரியல. இந்த பஞ்சாயத்து இன்னைக்கு முடியாது போல ரெண்டு லைட்டா ஒரு தூக்கத்தை போட்டுட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு வந்து பார்த்தா அந்த பஞ்சாயத்து இன்னும் அப்படியே தாங்க நடந்துட்டு இருக்கு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது. தீத்தூள் பஞ்சாயத்துனா முடிச்சுட்டு அடுத்த பொருள்லாம் வாங்க ஆரம்பிச்சுட்டு நான் கூட ரொம்ப ஸ்டைலா அடுத்த பொருள்லாம் வாங்க ஆரம்பிச்சேன். நல்லா சர்க்கஸ் பண்றானே நீ. லிஸ்ட்ல ஷாம்பு மட்டும் வாங்கலன்னு சொன்னாங்க. ஷாம்பு இருக்கிற இடத்த நான் கரெக்டா கண்டுபிடிச்சேன். ஜப்பான் கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து இது ஒரு வழியா எல்லா ஷாப்பிங்கும் முடிச்சுட்டு பே பண்ணிட்டு எல்லா பொருளையும் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பேக் பண்ண இந்த பாக்ஸை எப்படி தூக்க போறோம்னு நினைச்சேன். ரொம்ப அசால்ட்டா தூக்கிட்டாங்க. தெரியுமா, ட்ரூ ஹோம் என்ற ஒரு இல்லத்துக்கு தான் நாங்கள் இப்போ எல்லாம் வந்திருக்கோம். நாங்கள் வாங்கின எல்லா பொருளுமே இங்கே இருக்கிற பசங்களுக்காக தான் வாங்கினோம். அது எல்லாமே இங்கே கொண்டு வந்திருக்கோம். எங்களை பார்த்தோன்னே பசங்களுக்குன்னு அவ்வளோ ஒரு சந்தோஷம், முகத்தில் அவ்வளோ சிரிப்பை பார்த்தோம். அங்கே பசங்களோட செருப்புனா அவ்வளோ நீட்டாக அடுக்கி வச்சுருந்தாங்க. அந்த பையனை கேட்கும்போது நாங்கள் எப்போவுமே இப்படி தானே அடுப்போம்னு சொன்னாங்க. எவ்வளோ டிசிப்ளினாக அந்த இடத்துல பசங்களை வளர்க்குறாங்கன்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இதில் வாங்கின பொருள் அவங்கக்கிட்ட கொடுத்தா நம்ம கடமை முடிஞ்சுதா அர்த்தம் கிடையாது. அவங்க கூட நேரத்தை செலவு பண்ணணும். அந்த பசங்க கூட நேரத்தை செலவு பண்ணும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு ஜாலியாக இருந்தது. பசங்களுக்கும் அவ்வளோ பிடிச்சிருந்தது, அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. அவங்க கூட சேர்ந்து நாங்களும் டான்ஸ்னா ஆட ஆரம்பித்தோம். அவங்க லைஃபுக்கு தேவையான எல்லா விதமான கவுன்சிலிங்கும் அவங்களுக்கு கொடுத்தோம். பசங்களுக்கு பிடிச்ச செம்மையான கேம்னா வச்சோம். பசங்க செம்மையாக விளையாடினாங்க, அவ்வளோ சந்தோஷமாக விளையாடினாங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. காட் கிரேஸ் எல்லா ப்ரோக்ராமும் நல்லபடியாக முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பும்போது பசங்க எங்களை விடவே இல்லை. ஏன்னா எங்களை ரொம்ப பசங்களுக்கு பிடிச்சிருந்தது போல் எங்கள் கூடிய கடைசியிலையும் ஓடி வந்து டாட்டா காமிச்சு வழி அமைச்சு வச்சாங்க. எங்களுக்கும் அந்த ஹாஸ்டலையும் ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த பசங்களையும் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் அங்கே போனோம்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஹாஸ்டலுடைய அட்ரஸ் தரேன். தயவு செஞ்சு நீங்கள் போய் அந்த ஹாஸ்டலை விசிட் பண்ணுங்கள். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.